ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து போட்டா மிலனில் ஒரு சூப்பரான ஒரு அல்வா தான் செய்ய போகிறேன். அருமையாக வந்திருக்கு. உண்மையிலேயே ஒரு பழத்தில் செய்யக்க அந்த பழத்தோட சத்துக்கள் எல்லாமே சேர்க்க அருமையாக இருக்குது. சூப்பராக வந்திருக்குது பாருங்கள். இந்த சூப்பரான அருமையான ஒரு அல்வா எப்படி செய்கிறேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை முதன்முறையாக பார்த்துட்ருக்கிற நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்களா இருந்தால் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து பெல் இருக்கும், அந்த பெல் அழுத்தி அதில் ஆல் பட்டன் கொடுத்துருக்கும், அதுக்கு அதை அழுத்திடுங்க. அப்புறம் என்னுடைய வீடியோ கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன இதெல்லாம் பரப்பி வச்சுருக்கேன்னு பார்த்துருக்கீங்களா? இது வந்து இன்றைக்கி ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறேன், அதுவும் அல்வா. வாட்டர் பிளம் மிலனில் வந்து நான் வந்து இன்றைக்கி அல்வா செய்ய போகிறேன். அதுக்கு பாதி போட்டர் மிலன் எடுத்து அதோடய விதைகள் எல்லாம் எடுத்துட்டு பீஸ் பீஸாக எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது கஜு பாதாம் சின்ன சின்னாக நான் பொடியாக்கி வச்சுருக்கிறேன். இது 5 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர், 10 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 5 டேபிள் ஸ்பூன் நெய். நெய் நாங்கள் காணாட்டி பார்த்து விட்டு கொள்ளலாம். நெய் நிறைய சேர்க்கிறது வந்து உடம்புக்கு நல்லதில்லை, அதனால் கூடிய விலையை நான் குறைச்சி தான் பாவிப்பேன். அதே மாதிரியே இதுவும் வந்து பாதாமும் கஜுவும் தான், ஆனால் வந்து அது கடைசியில் டெக்கரேஷனுக்கு போடுறதுக்காக இப்படி முழுசாக வச்சுருக்கிறேன். அடுத்தது இனிப்பு சுவையை கூட்டுறதுக்காக ஒரு பிஞ்சளவுக்கு சால்ட்டு, இவ்வளவுந்தான் தேவையான பொருள். முதல்ல இந்த ஓட்டமில்லனை எடுத்து மிக்சியில் அடிச்சுட்டு வரேன். பாருங்கள் எப்படி அடிபட்டு வந்திருக்குன்னு பார்க்கவே ஆசையாக இருக்குது. இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வடிச்செடுக்க போகிறேன். பாருங்கள் நான் இந்தளவு அடித்து இந்தளவு வடிச்செடுத்துருக்கிறேன். இதில் வந்த கழிவாக வந்து அந்த சக்கியாக வந்திருக்கிறது இவ்வளவு தான். ஏன் எனக்கு குறைவாக வந்திருக்குன்னு சொன்னால், நான் வந்து சின்ன சின்ன பீஸாக வெட்டேக்க கத்தியால் தட்டி தட்டி எல்லா விதைகளும் எடுத்துட்டேன். எங்கேயாச்சும் ஒன்று ரெண்டு விதைகள்லாம் இருந்திருக்கும் பாருங்கள், உங்களுக்கு பார்க்கவே புரியும். இப்படி எடுத்தோம்னா எங்களுக்கு கழிவுகள் வராது. இப்போ சூப்பராக எடுத்தாச்சு. அடித்து பாருங்கள் எவ்வளோ தடிப்பாக இருக்குன்னு. இப்போ இந்த கலவைக்க நான் வந்து எடுத்து வச்ச அந்த சோள மாவை சேர்க்க போகிறேன். சோள மா கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 2 டேபிள் ஸ்பூன் தான் எடுத்துருக்கிறேன். அது இது வந்து அதோட திக்னஸுக்காக தான் போடுறது, அதனால் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். இதை கட்டி இல்லாமல் நல்ல வடிவாக கரைச்செடுக்கணும். இப்போ இது சூப்பராக கட்டி இல்லாமல் கரைச்செடுத்தாச்சு. இனி இதை வச்சு நாங்கள் அடுப்பில் வச்சு அல்வா கண்ட வேண்டியது தான். இது அல்வா செய்ய போகிற அந்த தாச்சியில் அடுப்பில் வச்சுருக்கிறேன். வச்சுட்டு நான் இப்போ அந்த கார்ன்ஃப்ளவரும் ஓட்டமில்லனும் கரைச்ச அந்த மாவை வந்து
இந்த யூஸை வந்து இருக்க விடுறேன். அந்த கார்ன்ஃப்ளவர் மா கரைக்க கட்டி இல்லாமல் நாங்கள் கரைக்கணும். விட்டுட்டு நாங்கள் இந்த கார்ன்ஃப்ளவர் மா சேர்த்துருக்கிறதால இது கட்டி ஆகிறதுக்கு அடியில் அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்ல வடிவாக விட கை விடாமலே கிளறிட்டு இருக்கணும். ஆனால் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருக்கணும், அதுதான் முக்கியம். இப்போ இதில் வந்து நான் 5 நிமிஷமாக காய்ச்சிட்டு இருக்கிறேன். பாருங்கள் எவ்வளவு தடிப்பாக வந்துட்டு. இன்னும் இது நல்லா தடிப்பாக வரணும், அதுக்கப்புறம் தான் சீனி போட முடியும். பாருங்கள் இப்போ நல்லா தடித்து இந்த பொது பொதண்டு வார பருவம் வந்துட்டது. பாருங்கள் எவ்வளோ தூரம் நல்லா வத்தி வந்திருக்கண்டு சரியற வாசி அதோட தன்மை வந்து வத்தி வந்துட்டு. இப்போ இந்த பதத்தில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன் 5 டேபிள்ஸ்பூன் சுவரை போடுறேன். ப்ரௌன் சுவர் நல்லது உடம்புக்கு, நீங்கள் கூடிய வரையும் ப்ரௌன் சுவரை பாவீங்க. நல்லா அடுப்பை குறைச்சி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது சேர்க்கும்போது கொஞ்சம் தண்ணி ஆகும், ஏன்னா அந்த சுவர் வந்து உருகி வரைக்க பழையபடி கொஞ்சம் தண்ணி ஆகும். ஏற்கனவே இந்த நீர் பழங்கள் வந்து செய்யக்க அதொரு இது இருக்குது என்னென்னு சொன்னால் தண்ணியாக தான் இருக்கும் ஆரம்பத்தில். கொஞ்சம் நேரம் பிடிக்கும் தான், ஆனால் அதை கரெக்டாக காய்ச்சிட்டு வந்தோம்னா ஓகேயாக இருக்கும். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் குறைஞ்ச அளவு உப்பு சேர்த்துக்கொள்வோம். போட்டுட்டு நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணணும். இனிப்பு சுவையை கூட்டுறதுக்காகத்தான் நாங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கொள்வது. இனித்தான் நீங்கள் கவனமாக இருக்கணும், நல்லா அடிப்பிடிக்க பார்க்கும். நல்லா கைவிடாமல் அப்படியே கிளறிட்டு இருக்கணும். நாம் வந்து இந்த போட்டமிலோன் வந்து பழத்தை நான் தசை பகுதியை வெட்டி எடுத்துட்டு தோல் பகுதி வந்து நான் நிறைய இல்லை அப்படியே தான் வச்சுருக்கிறேன். டூட்டி ஃப்ரூட்டி செய்யலாம் அதில், அதை விட அதில் கூட அல்வா செய்யலாம் நாங்கள். நான் இப்போதைக்கு ஃபுல் அதோட தோல் பகுதியும் எடுத்து வச்சுருக்கிறேன் டூட்டி ஃப்ரூட்டி செய்கிறதுக்கு. அதெல்லாம் அடுத்தடுத்த பதிவில் வரும். இப்போதைக்கு இந்த அல்வாவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ இந்த பதத்தில் நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் நெய்யை வந்து விடுறேன். விட்டுட்டு நல்லா கலந்து விடணும். நான் இப்போ இன்னும் 1 டேபிள்ஸ்பூன் விடுறேன். டோட்டலாக இப்போ வரையும் 3 டேபிள்ஸ்பூன் விட்டாச்சு. விட்டுட்டு நல்லா கலந்து விடணும். சட்டியில் ஒட்டாத பதம் வரும் வரைக்கும் வச்சு இதை தண்டணும். பாருங்கள் நான் எந்த ஒரு ஃபுட் கலருமே இதில் பாவிக்கல, நேச்சுரலாக அந்த பழத்தோட அந்த கலர் தான் வந்திருக்குது. நான் எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு ஃபுட் கலரோ எதுவுமே பாவிக்கல. அந்த போட்டம் மிலனோட ஒரிஜினல் நேச்சுரல் கலர் தான் அது. நான் வந்து இதில் 1/4 அட்டிக்கு இந்த சட்டியில் வச்சேன். நான் பாருங்கள் இவ்வளவு குறைஞ்சி வந்திருக்கண்டு இப்போ கால் வாசி தான் வந்து நிற்கிது. இது இன்னும் டைம் இருக்குது. 1 பிஞ்சளத்துக்கு ஏலக்காய் போடுறேன். ஏலக்காய் அவ்வளவா பிடிக்காது சின்னாக்களுக்கு, அதனால் கணக்கை நான் பாவிக்கல. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். லாஸ்ட்டாக இருக்க அந்த மிச்ச நெய்யையும் நான் விடுறேன். விட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ இந்த அல்வா வந்து 1/4 பதம் ரெடி ஆகிடுது. பாருங்கள் சட்டியை விட்டு சுழண்டு வருது.
இப்போ இதில் எடுத்து வச்ச கஜூர் பாதாம் ரெண்டுமே நான் இதுக்கு போடுறேன். நான் முழுதும் போடல, அதை அளவை பார்த்துட்டு தான் போடுவேன். ஏன் நாங்கள் இதுக்கு வந்து கஜு பிளம்ஸ் வந்து முதலே நெய்யில் வதக்க இல்லையான்னு சொன்னால், இதுக்குள்ள நாங்கள் நெய்யெல்லாம் விட்டுருக்குறோம். அப்போ இது வந்து இதுலேயே அது வதங்கி வரும், அதனால் தேவையில்லை. பாருங்க, இப்போ அல்வா சூப்பராக ரெடி ஆகிட்டது. இதுதான் அல்வாவோட பதம். பாருங்க எப்படி சூப்பராக இருக்குண்டு. பாருங்க எப்படி கரண்டியோடைய சுற்றிட்டு வருதுண்டு. இது இனி இறக்குற பதம். இப்போ தான் சூப்பராக ரெடி ஆகிட்டு. சட்டியிலேயே ஒட்டாமல் அந்த கரண்டியோடைய சுழண்டு வார பதம் தான் அந்த அல்வாவோட பதம். பாருங்க எப்படி சுழண்டு வருதாண்டு. இதுதான் அல்வாவோட பதம், சட்டியில் ஒட்டவே இல்லை. சூப்பராக இருக்கு இல்லையா. எனக்கு அல்வா ரெடி ஆகிட்டு, நான் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சர்வ் பண்ணிவிட்டு. பாருங்கள் நான் கரண்டி எப்படி சுற்றிட்டுருக்குறேனோ அதுவும் சேர்ந்து சுற்றுது, எங்கேயுமே ஒட்டே இல்லை. இதுதான் சரியான பதம். ஒரிச்சு நேரம் கோதுமை அல்வா மாதிரி இருக்கு இல்லையா, நேச்சுரலான ஒரு கலரோட இந்த அல்வா ரெடி ஆயிட்டு. வாங்க இனி பிளேட்டுக்கு மாற்றலாம். சூப்பராக அருமையாக ஒரு வாட்டர்மெலன் அல்வா ரெடி ஆயிட்டது. பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குண்டு அல்வா. ஒரிஜினல் கோதுமை அல்வா மாதிரியே வந்திருக்கு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி, புதிய நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் ஆல் பட்டன் இருக்கும் அதை அழுத்திடுங்க. இது போன்ற பாரம்பரிய உணவுகளோடையும் அடிக்கடி அதிரடியாக இப்படியான உணவுகளோடையும் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களை விடைபெறுகின்றேன்.